வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 21/8/2021 சனிக்கிழமை இன்றைய இரவு முக்கிய செய்திகள். உத்தரகாண்டில் ஓட்டுநரின் சதுர்த்தியால் 14 பேருடன் சென்ற பேருந்து நிலச்சரிவில் இருந்து தப்பியுள்ளது. தலைநகர் தில்லியில் கொரோனா தளர்வுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் இருப்பிடங்களுக்கு சென்று தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மாடர்ன் உடையில் இருக்கும் நடிகை குஷ்புவின் புகைப்படங்கள் இணையதளத்தில் மிகவும் வைரலாகி வருகிறது. அக்டோபருக்குள் ஒரு மாதத்திற்கு 1 கோடி தடுப்பூசிகள் தயாரிக்கும் என சைடஸ் கேடிலா நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஆவெனில் 47 பணியாளர்கள் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையை முதல்வர் ஸ்டாலின் இன்று வழங்கியுள்ளார். மக்களை கடுமையாக பாதிக்கின்ற வரி விதிப்புகளை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி வலியுறுத்தியுள்ளார். நடிகை அனுபமா பரமேஸ்வரின் ஓணம் சிறப்பு புகைப்படங்களை சமூக வலைதளங்கள் மிகவும் ட்ரெண்டாகி வருகிறது. ஆப்கானிஸ்தானின் அரசை அமைக்கும் வகையில் தலிபான் அமைப்பின் இணை நிறுவனம் முல்லா அப்துல்லா கனிபர்தா பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். உடைப்பு ஏற்பட்டு கீழ்பாவணி வாய்க்காலில் தண்ணீர் வடிந்ததால் சீரமைப்பு பணிகளை பொதுப்பணித்துறை தொடங்கியுள்ளார். இன்று பொது உடைமை இயக்க தலைவர் ப. ஜீவானந்தம் பிறந்தநாளை அரசு விழாவாக நடத்த வேண்டும் என தமிழக அரசை தமிழ்நாடு கலை இயக்க பெருமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தற்போது வழங்கப்படும் இழப்பீடு தொகை உயர்த்தப்படும் என தமிழக வனத்துறை அமைச்சர் கா. ராமச்சந்திரன் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள லா கிளர்க்ஸ் பணியிடங்களில் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு இன்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை மேம்படுத்தும் விதமாக அயோத்தி தில்லி இடையே அதிவேக புல்லட் ரயில் இயக்கப்பட உள்ளது. இதே மாதிரி டெய்லியில் நடக்கிற தலைப்பு செய்திகளையும் முக்கிய செய்திகளையும் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.